ஷிரிடி சாய் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். சாய்பாபா இன்று நமக்கு என்ன சொல்ல போகிறார் என்று இப்பொழுது பார்க்கலாம். எனது அன்பு குழந்தையே, இங்கு எதுவும் நிரந்தரமல்ல. கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும். உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து. நான் உனக்கு துணையாக உன்னுள்ளேயே இருக்கிறேன். அப்படி இருக்கையில் நீ படும் துயரங்களை அறிய மாட்டேனா? உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றம், துரோகம், வஞ்சகம், ஏழ்மை, இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாய் அப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய். சரியா? உன் மனதில் இருப்பதை அறிவேன். உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று யோசித்து யோசித்து தூக்கம் வராமல் தவிக்கிறாய். உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் அனாதையைப் போல இப்பொழுது நீ உணர்கிறாய். குழந்தையே, அனைத்தையும் நான் அறிவேன். உனது மனம் எதிரே தெரிகிற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில்தான் நீ இருக்கிறாய். உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து அதை உனக்கு சாதனை காலமாக மாற்றத்தான் நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன். இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள். உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு. இது திடமான சிந்தையை தக்க வைத்து கொள்ள வேண்டிய காலகட்டம். இறைநாமத்தை நீ உச்சரித்து கொண்டே இரு. அது உன்னுடைய கர்ம வினைகளின் பிடியை தளர்த்தும். எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை இழக்காமல் இருப்பாயானால் உனது கர்ம வினைகளின் தீய பலன்கள் பனிபோல் உருகி கரைய வைத்து கொண்டு இருக்கும் என் லீலைகளை உணர்வாய். உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே. உன்னை உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாப்பேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாதே. வாழ்க்கையில் பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். சகல சௌபாக்கியமும் பெற்று சீரும் சிறப்புமாய் நீ வாழ்வாய். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். எனவே கவலை கொள்ளாதே, நம்பிக்கையோடு செயல்படு. நீ எடுக்கும் எல்லா முயற்சிகளிலும் உனக்கு வெற்றி நிச்சயம். என் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு, நல்லதே நடக்கும். நீ என் பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் பெற்ற அன்பு பிள்ளை என்று மறவாதே. இதுதான் இன்று சாய் அப்பா நமக்கு சொல்வது. ஓம் சாய்ராம்.